வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. இன்னைக்கு வெற்றிகரமா 20வது நாள் 90 நாள் சேலஞ்சில சகோதரர்கள் எப்போதும் போல நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அனைவருக்கும் இமெயிலேயே முடிஞ்ச அளவுக்கு பதில் அளிச்சாச்சு. ஒரு சில கேள்விகள் மட்டும் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாங்க. நேற்று நான் ஏற்கனவே அறிவிச்ச மாதிரி 18 வயசுக்கு கீழே இருக்கிற சகோதரர்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்க, இலவசமா ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி நிறைய சகோதரர்கள் ஐடி ப்ரூஃப் எல்லாமே அனுப்பி வச்சுட்டு இருக்கீங்க. பலரும் இணைஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மற்றும் நாளைக்கு சகோதரர்கள் நாளைக்கு மீன்ஸ் வந்து சனிக்கிழமை வரை இணைஞ்சிக்கலாமுங்க. ஸோ சகோதரர்கள் அதுக்கப்புறமேல் இணையணும் என்றால் திரும்பவும் ஒரு 30 நாள் வெயிட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நாளைக்குள்ளாக எவ்வளவு சகோதரர்கள் இணையணுமோ இணைஞ்சுக்கோங்க. ஏன்னா இடையிடையில் மற்ற நாட்கள் இணைஞ்சிங்கன்னா எனக்கு டைம் இருக்காது சரியான முறையில் வந்து இன்வைட் பண்ணி ஜாயின் பண்ணி அந்த வேலைகளை செய்யறதுக்கு. ஆகவே இன்று அல்லது நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்புறம் பல சகோதரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக இணைவதற்காக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆகவே இது போல பிரம்மச்சரிய பயணத்தில் சென்று கொண்டிருக்கும் சகோதரர்கள் மற்ற சகோதரர்களுக்கும் ஊக்கமாக சப்போர்ட் பண்ணும்போது நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வயசு ரெஸ்ட்ரிக்ஷனை எச்சு பண்ணிகிட்டே வந்து முடிஞ்ச அளவுக்கு இலவசமாக எல்லாருக்குமே கொடுத்தும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்முடைய சர்வரில் அப்புறம் நான் வந்து சந்தேகங்கள் விந்துஜெய பயிற்சியிலலாம் அபரிமிதமான சந்தேகங்கள் வந்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரே சகோதரர் ரெண்டு மூன்று முறை இமெயில் அனுப்பி சந்தேகங்கள் கேட்டு இப்படி போயிட்டே இருக்கிறனால நமக்கு வந்து அதுவுமே ஒரு அளவுக்கு மீறி போனால் தனியால் சமாளிக்கிறது கஷ்டம். அதுக்காகவே சில சகோதரர்களாயினும் 1000 நாட்களை கடந்து எனக்கு சப்போர்ட்டாக வந்து சேரணும் அப்படின்னு நான் பணியோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுவரை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனால் போதும். ஒரே முட்டை நிறைய பேர் வந்தாலும் சமாளிக்கிறது கஷ்டம். நான் நம்ம டெலிகிராம் குரூப்பில் 100 சகோதரர்களாயினும் 1000 பேரை கடக்கணும் அப்படின்ட்டு அது கிட்டத்தட்ட 130 சகோதரர்களுக்கு மேலே இணைஞ்சு மன உறுதியோடு கடந்து வந்துட்டுருக்கிறாங்க. நான் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்கிறேன் யார் 1000 நாள் விரைவில் கடப்பாங்க அப்படின்ட்டு. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல்களில் 2 முக்கியமான பாடல், அதுக்கப்புறம் பிரம்மச்சரிய பயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலான ஓரிரு கேள்விகள், முக்கியமான கேள்விகள், அதையும் நம்ம பார்த்தரலாம். சகோதரர்கள் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து நம்ம 2 சகோதரர்களின் அருமையான பாடல்கள், சித்தர் பாடல், சிவவாக்கியர் பாடல் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம எப்போதுமே திருமந்திரம் பாடல்கள்லேயே போயிட்டுருப்போம். அது குரு வேதாத்ரி மகரிஷி திருமந்திரத்தை நோக்கி செல்னு சொன்னதுனால அதே பாதையிலேயே பார்த்து விந்து ஜெயம் போன்ற பல பயிற்சிகளை நம்ம வந்து வெளியில் எடுத்தோம். அதே சமயத்தில் இது வந்து சிவவாக்கியர் பாடலும் திருமந்திர பாடல் இருக்கிறதே தான், ஆனால் கொஞ்சம் எளிமையாக புரிகிற மாதிரி இருக்கும். மற்ற சித்தர் பாடல்களை நான் ஆழ்ந்தாழ்ந்து எடுத்து பார்க்கும்போதும் திருமந்திரத்தில் இருப்பதே தான் எல்லா சித்தர்களுமே விரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி பார்க்க போகிற 2 பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வின் நிலையாமை, அப்புறமேலு எந்த அளவுக்கு நம்ம உயிராற்றலையெல்லாம் விரைவு செஞ்சு வாழ்ந்துட்டுருக்கிறோம் அப்படின்ட்டு சகோதரர்கள் அனுப்பிய 2 பாடல்களை வந்து நான் இன்றைக்கி படிக்க போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் பிரம்மச்சரியத்துக்கு உத்வேகம் கொடுக்கும் கேள்வி பதில்கள் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். மிக்க செல்வம் நீர் படைத்த விறகு மேவி பாவிகால் விறகுடன் கொளுத்தி மேனி வெந்து போவதருகிலீர் மக்கள் பெண்டிர் சுற்றம் என்று மாயை காணும் இவையெல்லாம் மரளி வந்து அழைத்த போது வந்து கூடலாகுமோ. வாழ்க வளமுடன். எவ்வளோ அருமை பாருங்க. அதாவது நான் வரிவழியாக படிக்கிறனால தெளிவாக புரியும். எவ்வளோ செல்வம் படைச்சிருக்கிறோம், எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ வருமானம், எவ்வளோ கோடான கோடி செல்வம் படைச்சவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விறகில் வெந்து விடும் உடல் தான் இது. உயிர் போனால் விறகுல போட்டு எரிக்கிறது தானே. அப்போது விறகு மேவி பாவிகால் அப்படிங்கிறார். மிக்க செல்வம் நீர் படைத்த விறகு மேவி பாவிகால் விறகுடன் கொளுத்தி மேனி வெந்து போவதருகிலேர். இந்த உடல் வந்து மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசைங்கிற மாதிரி எத்தனை தான் செல்வம் இருந்தாலும் நாளைக்கு இந்த விறகு, இந்த கட்டை வேகத்தான போகுது, விறகில் ஏறி வேகத்தான போகுது. மக்கள் வெண்டீர் சுற்றம் மாயை என காணும் இவையெல்லாம் ஆச்சுங்களா. வாழ்க்கை துணை காதல் எப்படி ஓடுறாங்க நம்ம பசங்க, அதே கேள்வி எப்போ பார்த்தாலும். அதுதான் அவர் சொல்கிறார் இவ்வளோ அழகா, மக்கள் குழந்தைகள் பெண்டீர் சுற்றோ சொந்த பந்தோ இந்த மாயை எல்லாம், இது எல்லாமே மாயை என்று காணும் மாயை இவை எல்லாமே மரளி வந்து அழைத்த போது யமன் வந்து கூப்பிடுறப்போ நம்ம கூட வருமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையின் நிலையாமையை புரிஞ்சுக்கணும். செல்வம் சேர்த்துறதுலையோ வாழ்க்கை துணை குழந்தை அது இதுன்னு லோ 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 லோன்னு ஓடு லட்சிய அப்படின்ட்டுலாம் ஓடிட்டு இருக்கிறேன்னா என்ன பயன்,
யமன் வந்து அழைச்சதுக்கு அப்புறம் ஏதாச்சும் நம்ம கூட வந்து கூடுமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே பாதை பிரம்மச்சரிய பாதை, நம் உயிரை உணர்ந்து கொள்ளும் பாதை, உண்மை தெரிந்தவர்களின் பாதை, உண்மை வழியில் நடப்பவர்களின் பாதை, தன்னை உணர்ந்தவர்களின் பாதை, பிரம்மச்சரிய பாதை. இதுதான் நம் உயிருக்கு நாம் வலிமை சேர்த்துவதற்காகத்தான் நம்ம பிறந்திருக்கோமே, நம்மை உணர்ந்து கொள்வதற்காக. அதற்காக இந்த ஐம்புலன்களை பயன்படுத்த வேண்டுமே ஒழிய தேவையின்றி ஆற்றல் விரயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சித்தர் எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. இந்த பாடலை திரும்ப படிச்சுட்டு வரேன், இன்னும் அழகாக புரியும். மிக்க செல்வம் நீர்படைத்த விறகு மேனி மேவி பாவிகால் விறகுடன் கொளுத்தி மேனி வெந்து போவதருகிலீர் மக்கள் பெண்டிர் சுற்றம் என்று மாயை காணும் இவையெல்லாம் மரளி வந்து அழைத்த போது வந்து கூடலாகுமோ. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்தது இதே மாதிரியே நம் சிவபாகியர் பாடல் பொது விளக்கமும் கொடுக்கலாம். அண்டத்தில் சிவமா இருப்பவ பிண்டத்தில் உயிராக இருக்கிறான் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அது சகோப்ப பலரும் வந்து அண்டத்தை சார்ந்த விளக்கம் கொடுப்பாங்க, ஏன்னா அது எளிமை, மிக எளிமை. கோயில் சொல்லா சாமி இருக்குதுங்களா, அப்படி வருது இப்படி வருதுங்களா, ஓடி லஸ்கே பயலாம். ஆனால் நமக்குள்ளாக பிண்டத்தில் இருக்கும் சிவத்தை உணர்ந்து சொல்றத கஷ்டம். ஆகவே பிண்டத்தில் இருக்கும் சிவத்தை சார்ந்து நான் இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். நீங்கள் அந்த முதல்ல பாடலை பார்க்கலாம், முழுசாக படிச்சிட்ற வரி வரியாக படிச்சுட்டு வரேன். பண்டு நான் பரித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை பாலிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராய் திரிந்த போது மிண்டராய் திரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை நீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை. வாழ்க வளமுடன். இது வந்து பாருங்க எவ்வளோ அழகா, எவ்வளோ அழகா இருக்கு. இது நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து எத்தனை மலர்களை பரிச்சறைவனுக்கு படிச்சிருப்போம், எத்தனை மந்திரங்களை சொல்லியிருப்போம், இப்போ அதுக்கு இறை பக்தி இல்லாமல் எவ்வளவோ தீர்த்தோம், அது இதுன்னு என்னென்னவோ பண்ணியிருப்போம். கடைசியில் மறுபடியும் சிவன் கோயில் சுற்றி சுற்றி வந்தோமே, என்னோட வாழ்க்கையில் எப்போதான் முக்தி அடைகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வெளியார்ந்த அர்த்தம். அப்போ ஆழ்ந்த பொருள் இல்லையோ சித்தர்கள் இது எல்லாருக்குமே தெரியும். ஏன் கோயிலுக்காக போயிட்டே இருக்கிற சுற்றிட்டே இருக்கிற பலன் இல்லை, அப்படியே சித்தர்கள் எழுதுவாங்க, எழுதியிருக்காங்க. இருந்தாலும் இந்த பாடலை இன்னும் கொஞ்சம் ஆழமாக வந்து டீகோட் பண்ணலாம். பண்டு நான் பரித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை, நம் தலையில் ஆயிரம் இதழ் தாமரை உண்டு ஆச்சுங்களா. ஒரு ஒரு சக்கரங்களையுமே தாமரையாக மலர்களாக சொல்லுவாங்க. பண்டு நான், அப்போது ஒரு மலர், மலருக்கு நீர் பாய்ச்சா விட்டால், ஒரு செடிக்கு நீர் பாய்ச்சலினா அந்த செடி வாடி விழுந்துடும் ஆச்சுங்களா. அது கண்டுகொள்ளாமல் விட்டால் செடியிலே இருந்தாலுமே விழுந்துடும். அதுபோல் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நம்முடைய ஆயிர இதழ் தாமரையும் ஈறுதல் நாளிதழ் ஐயிதழ் அனைத்து மலர்கள் நம் உள்ளார்ந்த மலர்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் பண்டு நான் பரித்தெறிந்த, அதாவது கண்டுகொள்ளாமல் எரிந்துவிட்ட மலர்கள் எத்தனை, பண்டு நான் பரித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை பாலிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை. நான் வந்து மந்திரங்கள் சொல்கிறேன்னு வைங்க, முத்திரை பைத்தலே சொல்கிறேன்னு வைங்க, அது எங்கே போய் பதியும், எங்கே போய் பதியும், நம்முடைய உயிரணுக்களில் பதி, நமக்குள்ளே பதியும், எங்கேயோ ஆகாசத்தில் பதிய வைக்கிற மாதிரி வாயில் வளர்கிறாங்க. அப்படி இல்லை, நம்ம சொல்லும் மந்திரங்கள் மனதில் சொல்வது காந்தத்திலும், காந்தத்தில் பதிந்து நம் உயிரணுக்களிலும் பதியுது. அப்போ உயிரணுக்களில் நம்ம பதிய வைக்கிற மந்திரங்கள் தான் நம் வந்து உறங்கும் போதும் ஆழ்நிலை தவங்களின் போதும் உணர்வுகள் வாங்காந்த அளவு விரிவடையும் போது அது மந்திரங்கள் நமக்கு என்ன தேவையோ அதை ஈர்த்துட்டு வரும். ஆனால் என்ன பண்ணிடுறோமாமா, அந்த மந்திரங்களை பாலிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை. அப்போ நம்ம பதிய வைத்த அனைத்து மந்திரங்களையும் பிரம்மச்சரிய ஒழுக்க வாழ்க்கையில் வாழா காரணத்தினால் வெளியேற்றி வெளியேற்றி ஆச்சுங்களா. நம்ம ஒரு இடத்துல சேவ் பண்ணுறோம், அப்புறம் தூக்கி வீசிடுறோம், சேவ் பண்ணுறோம், அப்புறம் தூக்கி வீசிடுறோம். இப்படியே பாலிலேயே செபித்து விட்ட மந்திரங்கள் பயன் இல்லை. நீங்கள் நம்ம வந்து ஒரு 100 நாள் 108 முறை 108 முறை மந்திரங்கள் சொன்னாலும் 100வது நாள் நாம் விரயம் செய்யும் போது அதில் பதிந்த உயிரணுக்களில் பதிவாகி இருக்கும் மந்திரங்கள் போயே போச்சு, பாவ புண்ணிய அனைத்தையும். ஏன்னா அடுத்த வாரிசுக்கு அது தத்தமாகி போகும். விரயம் செய்யாமல் இருந்தால் நமக்கு பயன்படும், விரயம் செஞ்சால் அடுத்த வாரிசுக்கு பயன்படும். ஆனால் வாரிசுக்கு நம்ம சேர்த்து விற்காமல் விரயம் செஞ்சால் அதுதான் சொல்கிறாரு, பாலிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராய் திரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை. அப்போ நம்முடைய பைத்தியக்காரத்தனமாக எத்தனை நீரை சிவ நீர் உயிர் அணுக்கள் விந்து சக்தியை பைத்தியக்காரத்தனமாக மிண்டராய் திரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை இத்தனை தூரம் நாம் பலவீனம் ஆகி ஆகி மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை. அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து ஒழுக்கமாக நம்மை நம்ம காப்பாற்றிக்க முடியாததுனால எத்தனையோ பிறவி எடுத்து எடுத்து நம் சிவாலயமான உடல் தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் தான் சிவலிங்கம். அப்போது இந்த சிவாலயம் எவ்வளவு முறை நாம் 10 வருஷம் உயிரணுக்களை விரயம் செஞ்சால் இருந்தாலும் தன்னை காத்துக்கொள்ள இந்த சிவ ஆலயத்தை சூழ வந்து வந்து மீண்டும் 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 பிரம்மச்சரியத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா.
இதுபோல் நாம் வந்து இது வந்து வெளி அண்டத்தில் இருக்கும் சிவத்துக்காகவும் இந்த பாடலை பொருத்தி பார்க்கலாம். ஆனால் அண்டத்தில் இருக்கிற சிவம் தானே பிண்டத்தில் இருக்கு. ஸோ பிண்டத்தில் இருந்தாலும் பொருந்துதா அப்படின்னு பார்க்குறக்காக தான் இப்படி விளக்கம் எடுத்து சொன்னாருங்க. வாழ்க வளமுடன். இந்த பாடலுக்கு நேற்றைய தின வீடியோவில் பொதுவான விளக்கம் என்னன்னு சகோதரர் கமெண்ட்ஸ்லேயும் ஓட்டிருக்கிறாரு. நேற்றைய வீடியோ கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். வாழ்க வளமுடன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் பெரும்பாலும் வந்து உணவு தொடர்பான இரு கேள்விகள் வந்துச்சுங்க. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். வாழ்க வளமுடன் சகோ. ஒரு சின்ன சந்தேகம், பகலில் அதிகம் சாப்பிட்டால் உறக்கம் வருகிறது, இரவில் அதிகம் சாப்பிட்டால் உறக்கம் வருவதே இல்லை. உறக்கம் என்பது நேரம் சூரியன் சம்மந்தப்பட்டது. உணவால் நேரத்தை பொறுத்து எப்படி அதனுடைய செயல்பாடு மாறுபடுகிறது? ஒன்று. அடுத்தது, ஆனால் பசியே எடுக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? சக்தி சகோதரர் இது கேட்டிருக்காரு. அதாவதுங்க, முதல்ல வந்து சூரியன் சந்திரன் அதையெல்லாம் விட்டுருங்க ஆச்சுங்களா, அது எங்கேயோ அது பாக்கி சுற்றிட்டு இருக்குது, தொடர்பு இருக்கட்டும், அந்த அளவுக்கு போக வேண்டியதில்லை. இந்த உணவு விஷயத்தில் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஒரு மலைப்பாம்பு உதாரணம் எடுத்துக்கோங்க. அது இறை முழுங்கின பிறகு என்ன ஆகும் தெரியுங்களா? அது வந்து அசையவே முடியாது. நீங்கள் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினாலும், சாதா பாம்பே அப்படி தான், கொளுத்தியே விட்டாலும் அது உசுரை காப்பாற்றிக்கிற எண்ணம் கூட இருக்காது, அப்படியே தெம்மையாட்ட கிடக்கும். ஏன்? செரிமான வேலை நடக்கிறது உடலில். உடலில் செரிமான வேலை நடக்கும்போது அனைத்து புலன்களும் ஆற்றலை அதுக்கு உள்ளார்ந்த உள்ளாற்றலுக்கு செலவு பண்ணிட்டு இருக்குது. அப்போ அந்த மந்தம் அதிகாலையில் உண்டாலும் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா தூக்கம்தான் வரும், மந்தம்தான் வரும் ஆச்சுங்களா. ஒன்று. அப்புறம் இரவு நேரத்தில் இரவு இறைவன் நமக்கு எதுக்காக கொடுத்துருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம் சாப்பிடும் உணவு சாப்பிட்ற நமக்கு ஆற்றல் அப்படிங்கிறது சாப்பிட்ற சாப்பாட்டுனால மட்டும் வராது, அது ஒரு முக்கியமான காரணம் தான். ஆனால் அது போக வந்து வான்காந்தத்தின் மூலமாகவும் ஆச்சுங்களா. நாம் உறங்கும் போது மனோன்மணிய சக்கரத்தை வச்சு அப்படியே உறங்கிறதுனால ஆழ்நிலை உறக்கம் போடுறதுக்குமே வயிறு எம்டியாக இருக்கணும். சீரணம் ஆனதுக்கப்புறம் தான் தூக்கம் வரும். நைட்டு ஃபுல் கட்டி சாப்பிட்டு படுத்தீங்கன்னா உறங்குவதற்கான காரணம் என்ன? உறங்குவதற்கான காரணம் வான்காந்த ஆற்றலை ஈர்த்து உடல் உள்ள குறைபாடுகளை சீர் செய்து கொள்வதற்காக. அப்போது இரவு உறங்கும் போது சாப்பிடாம இருக்கிறது நல்லது, இல்லைனா நீராகாரம் சாப்பிட்றது நல்லது, இல்லைன்னா இத்தனை கொஞ்சம் அந்த நாக்கு டேஸ்ட்டு தான் நம்மளை அலக்கழிக்குது, நாக்கு டேஸ்ட்டுக்களவோ கொஞ்சமாக சாப்பிட்றது நல்லது ஆச்சுங்களா. இரவு நேரத்தில் வயிறு எவ்வளோ சீக்கிரம் எம்டி ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லுறக்கம் வரும். ஒன்று. பகல் நேரத்தில் உறக்கம் வர்றதில்லை, அது வந்து சோம்பல், உடல் சீரணம், அதாவது செரிமானத்திற்கு ஒவ்வாத உணவுகள் சாப்பிட்றதுனால ஆற்றல் முழுக்க அதுக்கு செலவாகிறதுனால அதில் கவனம் பூரா அதில் போகுது. அந்த பகல் உறக்கத்தினால ஆழ்ந்த உறக்கமெல்லாம் வராது, அதனால ஆற்றலும் ஒன்றும் வரப்போகிறது இல்லை, டயர்டு தான் ஆகும். பகலில் தூங்கி எந்திரிச்சிங்கன்னா டயர்டாயிருவீங்க. ஆகவே பகல் உறக்கத்திற்கு இதுதான் காரணம். என்னங்க? ரொம்ப ஹெவியான உணவாக சாப்பிட்றோம், இல்லை வயிறு முட்டை முட்டை சாப்பிட்றோம், அவ்வளோ உணவு வேண்டியதில்லை, உணவு குறைச்சிக்கலாம். இரவு உணவுமே வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கணும். ஏன்னா வயிறு எம்டியானா தான் உறக்கம் வரும். ஏன்னா இரவு உறங்கிறதுக்கு முக்கிய காரணம் ஆற்றலை இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது, சகோதரர் பசிக்க மாட்டேங்குதுங்கிறீங்க. ஒரு சக்தி சகோதரர், பசி ஏன் எடுக்க மாட்டேங்குதுன்னா நம்ம பிரம்மச்சரிய பயணத்தில் போயிட்டு வேறு இருக்கிறோம். நம்முடைய சாப்பிடும் உணவு ஏழு தாதுக்களாக மாறி ஆறு தாதுக்களாக மாறி ஏழாவது தாதுவாக நம்முடைய விந்து சக்தி உற்பத்தி ஆகிறத நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் பலரும் குறிப்புகள் இருக்குது. அப்போது யோசிச்சு பாருங்க, நாம் ஆற்றல் விரயம் செய்யலை, அப்போ என்ன ஆகுங்க? விந்து சக்தி உற்பத்தி போதுமான அளவு வந்து ஆயிருக்கு, அது திரும்பவும் அபரிமிதமாக உற்பத்தி ஆக வேண்டிய தேவையுமே இல்லை. அப்போ என்னாகும்? உயிரணுக்கள் திணிவடைய ஆரம்பிக்கும், திணிவடைஞ்சிட்டு இருக்கும் ஒரு பக்கம். அடுத்தது அதுக்கடுத்ததாக இருக்குது எலும்பு மஜ்ஜை, அடுத்தது எலும்பு, அப்படியே ஒரு ஒரு பாகமாக வலிமையடைஞ்சிட்டே வரும். அந்தந்த பாகத்தில் வலிமையடைய வலிமையடைய மனதையும் சேர்த்து தான் என்னாகுங்க? அப்போது முதல் ஃப்ளாட்லைன் மனசு சார்ந்து வரும். ஏன்னா உயிரணுக்கள்லேருந்து காந்தம், காந்தத்திலிருந்து மனம் வர்றதுனால மனசு சார்ந்த ஃப்ளாட்லைனு, டயர்டு, சோர்வு, அது இதெல்லாம் வரும். ஏன்னா அது சரியாக இருக்குது. அடுத்தது எலும்பு மஜ்ஜை சார்ந்து, அடுத்து எலும்பு சார்ந்து, தசைகள் சார்ந்து படிப்படியாக வந்து ஃப்ளாட்லைன் வந்து நார்மலாகி நம்ம வலிமையாகும். ஆனால் உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே வந்து ஆற்றல் தேங்கிடுச்சுன்னா அபரிமிதமான உணவு தேவை இருக்காது ஆச்சுங்களா. அப்போது பசி எடுக்காது. அப்போ பசி எடுக்காமல் இருக்குது அப்படிங்கிறக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாள் இரு நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டு விரதம் எடுத்துக்கலாம் ஆச்சுங்களா. உணவு தேவை இல்லை. ஏன்னா பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க இருவேளை உணவு நல்லா ஓரளவுக்கு இருக்கும், அதுலேயுமே உணவு குறைக்கணும்னு நினச்சா ஒரு வேளை உணவே போதும். ஏன்னுங்க, கம்மியான பெட்ரோலில் மைலேஜ் அதிகமாக கிடச்சா பயன்படுத்திக்குவீங்களா? இல்லை, நான் கண்டிப்பாக எனக்கு வந்து 30 கிலோமீட்டருக்கு ஒருக்க ஒரு லிட்டர் நான் போட்டே ஆகணும்னு நீங்கள் ஊற்றிட்டு இருக்கீங்க. ஆனால் வண்டி 100 கிலோமீட்டருக்கு ஒரு லிட்டர் ஊற்றுனா போதுங்குது. அப்போ நீங்கள் வந்து
திரும்பவும் நீங்க 100 கிலோமீட்டருக்கு ஒரு 3 லிட்டர் பெட்ரோல் ஊத்தியே ஆகணும்னு ஏன் நினைக்கிறீங்க? உணவு வந்து உடல் வந்து பசி இல்லை அப்படின்னா சாப்பிடாதீங்க. பசிச்சு புசின்னு தானே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆகவே பசி குறைவாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கங்க. அப்புறம் பசி குறைவாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம், அறுசுவை உணவையில் பெரும்பாலும் கசப்பு சுவையை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை. கசப்பு சுவையை எடுத்துக்கொள்ளாத காரணத்தினால செரிமானம் வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுபோல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் வேப்பங்கொழுந்து போன்ற விஷயங்களை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். இரவு உறங்கும் போது கடுக்காய் தூள் எல்லாம் கொஞ்சம் தண்ணியில் துவர்ப்பும் கசப்பும் கம்மியாக எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அந்த ரெண்டு சுவையை கொஞ்சம் உடலில் சேர்த்தும் போது அந்த செரிமானம் வந்து நார்மலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதையும் பண்ணி செரிமானம் பசி எடுக்கல அப்படின்னா வாட்டர் ஃபாஸ்டிங் உணவை குறைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து யோகநாதன் கேட்டிருக்காரு. அண்ணா குட் ஈவினிங், 19வது நாள் வந்துட்டு இருக்க, 90 நாள் சேலஞ்ச் இருக்கேன். ஃபீல் ஸோ டயர்டு, எமோஷனலி ஏங்கர், எனர்ஜி ஸோ மச் ட்ரைனடு, வென் தி ப்ராப்ளம் சால்வ்டு சார். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம சாப்பிட்ற உணவு கொஞ்சம் கொஞ்சமாக ரசமாக ரத்தமாகி படிப்படியாக விந்து சக்தியாக மாறும். அப்போது விந்து சக்தியின் அதில் இருக்கும் விந்து சக்தியாக மாறாது, உயிரணுக்களாக மாறும். அப்போ நம்ம விரயம் செய்யும் போது அது விந்து சக்தி, விரயம் செய்கிற எண்ணம் வந்து அட்ஜஸ்ட் வந்து லாக்டோஸ் திரவம் வந்து அதுக்கப்புறமேல் கூட அபரிமிதமாக விந்து சக்தி உற்பத்தி ஆகும். ஆச்சுங்களா, உடல் அவ்வளோ பெரிய அற்புதம். அப்போது உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிருக்கு உடல் முழுக்க. அப்போது உயிரணுக்கள்லேருந்து காந்த ஆற்றல், காந்தத்திலிருந்து மனம் வருது. இப்போ முதல்ல வந்து ஃப்ளாட் லைன் பெரும்பாலும் மனம் சார்ந்து தான் வரும். சோர்வாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியான, எப்படி சொல்லாங்க, ஒரு யாரோ நம்மளை ஒரு அவமானப்படுத்திக்கிட்டாங்களோ நமக்கே தெரியாமல் அவர் திடீர்னு இவனு இப்படி கவலையாக இருக்குது, என்ன இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அப்படி எல்லாம் ஏன்னா அது ஃப்ளாட் லைன், மனதை சீர் செய்யணும்ல அதுக்காக வரும். அது எவ்வளோ தூரம் நீங்கள் பாதிக்கு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பொறுத்தானே அது எப்போ சரியாகுன்னு சொல்ல, ஆனால் சரியாது. ஆச்சுங்களா, நீங்கள் சீர் வலி அப்படிங்கிறது நம்மை வலிமைப்படுத்துவதற்காக வருகிறது. ஆச்சுங்களா, ஆகவே கவலைப்படாதீங்க. ஜிம்முக்கு போகிற எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஆரம்பத்தில் வலிக்குது, அப்போ என்ன பண்ணுறோம், அந்த மசில் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். மன அளவில் வர்ற ஃப்ளாட் லைனு அந்த மாதிரி கோபம் கவலை இதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் தியானத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நம்ம ஃப்ளாட் லைனு அடுத்தவங்களை பாதிச்சிடாத அளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அதே சமயத்தில் இது போல் கஷ்டங்கள் நீண்ட நேரம் இருக்காது, நீண்ட காலம் இருக்காது, விரைவில் ரிக்கவர் ஆயிடுவீங்க. அப்புறம் அப்படியே வானமே இல்லைங்கிற அளவுக்கு மேலே போயிட்டே இருப்பீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஓகே போதும், பெரும்பாலும் அளவுக்கு கேள்வி பதிலுக்கு பதில் சொல்லியாச்சுங்க. சகோதரர்கள், 18 வயசுக்கு இருக்கிற சகோதரர்களே, வாருங்கள் வாருங்கள், எங்களை இணைஞ்சுக்குங்க இன்னைக்கு நாளைக்கு. ஸோ எனக்கு டைம் இருக்கும், நான் உங்களை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுறேன். சகோதரர்கள் பலரும் இணைஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம் பிரம்மச்சரிய பயணத்தில். ஒரு ஊரில் 10 பேர் பிரம்மச்சரியத்துலேருந்து எவ்வளோ நல்லாயிருக்கும், அதே 1000 பேர் ஒரு ஊர்லேயும் இளைஞர்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த ஊரை செழிச்சிடாதுங்களா, ம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம உடலே சிவாலயமாக மாறும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாம் இணைஞ்சு பயணிக்கலாம். இறைவன் யாருக்கு என்ன எழுதியிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். நம்ம என்ன சொன்னாலும் புரிகிறவங்களுக்கு தான் புரியும். இருந்தாலும் நாம் கடமையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருப்போம். அதுக்கு மேலே இறைவன் விட்ட வழி. அன்பு சகோதரர்களே, மன அளவிலும் உடல் அளவிலும் அனைத்து விதங்களிலும் நீங்கள் வலிமையடையும் போது மகாவிஷ்ணு எப்படி பால் கடலில் தன் 5 புலன்களை கட்டுப்படுத்துவதாக 5 தலை நாகத்தை கீழே அமுத்தி அதன் மீது ஏறி படுத்திருக்கிறாரோ அது போல, அதை பார்க்கடலில் பள்ளி கொடுந்த பறந்தாமாங்கிறோம் இல்லைங்களா, அதுபோல நாம் 5 புலன்களையும் கண்ட்ரோல் பண்ணி அதனை நாம் கட்டுப்படுத்தி அதன் மீது அமர்ந்திருக்கும் போது மகாலட்சுமியே நமக்கு துணையாக வருவாங்க. மகாலட்சுமினா பொருளாதாரம், சரிங்களா. ஆகவே பொருளாதாரத்தில் முன்னேறணும், எல்லா லட்சுமிகளும் உங்களுக்கு துணையாக வருவாங்க. எப்போ நம்ம வந்து பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக போகும்போது. அப்போது நம்மளை நம்ம கட்டுப்படுத்தினா உலகத்தையே கட்டுப்படுத்த முடியும்னு விவேகானந்தர் பெரிய பெரிய யோகிகள்லாம் சொல்லியிருக்கும் போது, நம்மை நம்ம கட்டுப்படுத்துவதற்கான ஒரு பொக்கிஷமான பாதை தான் பிரம்மச்சரியம். ஆகவே பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது விந்து சக்தியை காப்பதோடு அல்ல, நம் பாதையை பிரம்மத்தை நோக்கி நகர்த்தி செல்லுவது, இறைநிலையோடு ஐக்கியப்படுத்தி நடத்தி செல்வது மேல்நிலை எண்ணங்களாக, சரிங்களா. சிற்றின்பத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சுற்றிட்டு இருந்தால் அது வெறும் சித்து விளையாட்டு சித்தனாக மாறிடுவோம். அதில் பயன் இல்லை, அது ஆழ்ந்த பொருள் இல்லை. ஆகவே உயர்ந்த எண்ணத்தோடு உயர்ந்த மனநிலையோடு நம்மதான் நம்மளுக்கு புரிஞ்சுதுங்களா, வாழ்க்கை துணை குழந்தை அது இது அது இது அது எல்லாம் இருக்கட்டும். ஆச்சுங்களா, இருக்கட்டும், ஆனால் நமக்கு நம்ம தான், இந்த பிறவியில் நமக்கு நம்ம தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எதுவுமே துணை இல்லை, சரிங்களா, நீங்கள் தான் உங்களுக்கு துணை. அதை முதல்ல உணர்ந்துக்கோங்க. பற்று பாசம் அது இது எல்லாமே ஒரு இடத்துல இருக்கட்டும், ஆனால் உங்களை வலிமைப்படுத்திக்கிறதுல உறுதியாக இருங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. மீண்டும் நாளைய தினம் 21வது நாளில் சந்திக்கலாம்.